கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு ஒரு கால் கப்பு பொடியாக சீவி வச்சது. அதுக்கப்புறம் குக்கும்பர். இதெல்லாம் நீங்கள் இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை, ஒரு கப் ரைஸ் இருக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் ஜீரகம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பில சேர்த்துட்டு கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு வந்ததும் தயிர் சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துக்கோங்க. தாளித்ததை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் பாக்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப லஞ்ச், இந்த இது கர்ட் ரைஸ் பிரினா நல்லா பிடிக்கும். ஸோ இது கிட்ஸுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் சஜஷனும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. அதுபோல் சான்ரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.